அகரத்தின் அன்பான வணக்கங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் கீழவயல் எனும் கிராமத்தில் தெய்வமாக அருள் பாலிக்கும் சங்குலி கருப்பர் திருக்கோவிலுடைய வரலாற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் கீழவயல் கிராமத்தின் அருகே நாகலைப்பட்டினம் என்ற ஒரு வளர்ச்சி பெற்ற ஊர் ஒன்று உள்ளது அந்த ஊரில் வசித்து வந்த மக்கள் மிகவும் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் இதனால் இவர்கள் மீது பொறாமை கொண்ட சில மந்திரவாதிகள் அந்த ஊர் மக்களுக்கு பில்லி சூனியம் செய்து மிகுந்த தொந்தரவுகளை தர ஆரம்பித்துள்ளனர் இதனால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளான அந்த ஊர் மக்கள் அந்த கிராமத்தில் குடிகொண்டிருந்த ஒளிவிடை ஐயனாரிடம் ஐயனார் மந்திரவாதிகளை அழிக்க சங்கிலி கருப்பரை அனுப்பினார் சங்கிலி கருப்பரும் அங்கு சென்று மந்திரவாதியுடன் ஆக்ரோஷமாக சண்டையிட்டு அவர்களை கல் சிலையாக மாற்றிவிட்டார் தனக்கு கொடுத்த வேலையை முடித்த பின் ஐயனாரிடம் வெகுமதி கேட்டார் சங்கிலி கருப்பர் அதற்கு ஐயனார் சங்கிலி கருப்பருக்கு ஒரு ஆலயம் அமைத்து அதில் அவருக்கு முதல் மரியாதை தருவதற்கு வழிவகதையே செய்து கொடுத்தார் ஆலயம் அமைக்கும் பணி தொடங்கும் போதே அந்த ஊரில் உள்ள ஒரு பக்தரின் கனவில் தோன்றிய சங்கிலி கருப்பர் நான் மலையில் நனைந்து வெயிலில் காயும் வரம் பெற்றவன் எனவே எனது ஆலயத்தில் மேற்கூரை அமைக்கவே வேண்டாம் என்று கூற அதுபோலவே அப்பகுதி மக்களும் அவருக்கு ஆலயத்தை கட்டினார்கள் நம்பியவருக்கு காவலாகவும் எதிர்ப்பவர்களுக்கு யமனாகவும் இருப்பவர் சங்கிலி கருப்பர் பெரும்பாலும் சங்கிலி கருப்பர் மது கஞ்சா மாமிசம் கொண்டே கிராமங்களில் வணங்கப்படுகிறார் எதிரி பயம் பேய் பிசாசு தொல்லை நீங்க மக்கள் இவருக்கு படையலிட்டு வழிபட்டு வருகிறார்கள் சங்கிலி கருப்பர் என்றாலே அடர்ந்த மீசையும் உருட்டு விழிகளும் சிவந்த உதடும் ஓங்கிய அறிவாலும் கொண்டு குலைநடுங்கும் தோற்றத்தை கொண்டிருப்பார் அவர் மிகவும் உக்கிரமானவர் அதனாலேயே இவரை அடக்க சங்கிலியால் பிணைத்து இருப்பதாக கூறுகின்றனர் இவர் சிவனின் அம்சமாக கருதப்படுகிறார் ஒரு புறம் இவர் கடவுளின் அவதாரமாக கருதப்பட்டாலும் மற்றொரு புறம் மனிதனாக பிறந்து தன் எதிரிகளுடன் போர் புரிந்து வீர மரணம் அடைந்து தெய்வ நிலையை அடைந்த போர் வீரரே கருப்பாக உருவானதாகவும் மிகவும் உக்கிரமான அந்த கருப்புகளை சில மந்திரவாதிகள் சங்கிலியால் கட்டி தங்களுக்கு சேவகம் செய்ய வைத்ததாகவும் சில சமயம் ஊருக்கு நல்லது செய்ய மக்கள் முன்னிலையில் சத்தியம் செய்து கொண்ட கருப்புகளே பின்னாளில் கருப்பு சாமியாக மக்கள் வழிபட ஆரம்பித்ததாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுகின்றன மிகவும் உக்கிரமான தெய்வமாக கருதப்படும் சங்கிலி கருப்பனை அடக்க பல்வேறு யாகங்களும் பழிகளும் செய்து அவர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு உள்ளார் என்று கூறப்படுகிறது அதே நேரம் கிராமங்களில் தங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் துர்மரணம் அடைந்து பெய்களாக மாறிய ஆத்மாக்கள் தங்களுடைய மரணத்தை ஏற்க முடியாமல் காடு கரைகளில் ஆக்ரோஷத்துடன் அலையும் இந்த ஆத்மாக்கள் கண்ணில் வேடும் மனிதர்களையெல்லாம் காவு வாங்கும் மிகவும் ஆபத்தான இந்த துர் ஆத்மாக்களை சங்கிலி கருப்பர் தன்னுடைய கட்டுக்குள் வைக்கிறார் மேலும் தன்னிடம் இருக்கும் சங்கிலி மூலமாக அதை சரணடைய வைக்கிறார் என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சங்கிலி கருப்பனுக்கு தமிழகத்தில் எண்ணற்ற கோவில்கள் இருந்தாலும் சிவகங்கை மாவட்டத்தில் கீழவயல் எனும் கிராமத்தில் தெய்வமாக அருள் பாரிக்கும் சங்கிலி கருப்பர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது இதுவே சிவகங்கை மாவட்டத்தில் கீழவயல் எனும் கிராமத்தில் நாககலைப்பட்டினம் என்ற ஊரில் தெய்வமாக அருள் பாலிக்கும் சங்கிலி கருப்பர் திருக்கோவிலுடைய தல வரலாறாகும் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நன்றி